நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி மாதா பேராலய திருவிழா இம்மாதம் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் கோலாகலமாக துவங்குகிறது. 10 நாட்கள் நடைபெறும் திருவிழாவிற்கான பணிகள் அங்கு முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் வேளாங்கண்ணி பேராலய ஆண்டு திருவிழாவின் பாதுகாப்பு மற்றும் பக்தர்களின் வசதி குறித்த ஆய்வுக் கூட்டம் நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. ஆட்சியர் ஜானிடாம் வர்கீஸ் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் பேராலய அதிபர் இருதயராஜ், பாதிரியார்கள், காவல்துறை, போக்குவரத்து துறை, சுகாதாரத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறை அதிகாரிகள் கலந்து கொண்டு பாதுகாப்பு மற்றும் சுகாதாரம் குறித்து விவாதித்தனர். மேலும் திருவிழாவிற்கு வரும் பக்தர்களுக்கு குடிநீர் வசதி, சுகாதாரம், போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு உள்ளிட்ட வசதிகளை விரிவாக செய்திட வேண்டும் என அனைத்து துறை அதிகாரிகளுக்கும் ஆட்சியர் ஜானிடாம் வர்கீஸ் அப்போது அறிவுறுத்தினார். மேலும் வேளாங்கண்ணி திருவிழாவிற்கு வரும் பக்தர்களிடம் தனியார் தங்கும் விடுதி உரிமையாளர்கள் கூடுதல் கட்டணம் வசூலிப்பது மற்றும் பக்தர்கள் கடலில் குளிப்பதை கண்காணிக்க வேண்டும் என காவல்துறையினருக்கு ஆட்சியர் உத்தரவிட்டார். இக்கூட்டத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு ஹர்ஷிங் அவர்கள், மாவட்ட வருவாய் அலுவலர் முத்துக்குமாரசாமி அவர்கள், சாராட்சியர் திரு பானோத் ருகேந்தர்லால், பங்கு தந்தை அற்புதராஜ், பேரூராட்சி தலைவர் திருமதி டயானா ஷர்மிளா, பேரூராட்சி துணைத் தலைவர் திரு தாமஸ் ஆல்வா எடிசன் மற்றும் அனைத்து துறை அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர். நீங்க யாரு உள்ளூர், யாரு வெளியூர் என்பது உங்களுக்கு புரியுமா? வெளியில இருந்து வர இன்ஸ்பெக்டர் தெரியுமா? அது ஆட்டோல ஏதாவது ஓட்ட முடியுமா? போன வருஷம் வரல. அவங்களுக்கு